Namaskaram Devane. Namaskaram Devane. Neki nanga paaka porad enna na 31 raajakal nama muriyadikka vendum. Muriyadicha than nammudaiya vaalkaiyila namakku paalum thenum odugira desathai ஆண்டவர் நமக்காக தருவாரு. ஹல்லேலூயா, ஆமென். 31 ராஜாக்களை நாங்க முறியடிக்க வேண்டும். இந்த 31 ராஜாக்களை நம்ம முறி ஒரு ஒரு ராஜாவா நம்ம கட்டிட்டு வர்றோம். இன்னையோட நாம் முடிக்கலான் இருக்கிறோம். 28வது ராஜா பெயர் என்னன்னா யொக்னியாவின் ராஜா. எழுதி கொள்ளுங்க, யொக்னியாவின் ராஜா. இந்த யொக்னியாவின் ராஜானா ராஜா, சரியா? யொக்னியாவின் ராஜானா சுயாதீன ஊழியம், சுயாதீன ஊழியம், சரியா? யொக்னியின் ராஜா என்று சொன்னால் சுயாதீன ஊழியம். நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அடுத்த சத்துரு யொக்னியாவின் ராஜா. வாசிங்கம்மா, யோசுவா 12:22 வாசிங்க. யோசுவா 12:22 வாசிங்க சத்தமா. கேதேசின் ராஜா ஒன்று கர்மேலுக்கு அடுத்த யொக்னியாவின் ராஜா. ஓகே, யொக்னியாவின் ராஜா ஒன்று. இந்த யொக்னியாவின் ராஜா என்றால் சுயாதீன ஊழியம். நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அடுத்த சத்துரு யொக்னியாவின் ராஜா. இவனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் சுயாதீன ஊழியம் என்பதாகும். எழுதிக்கொள்ளுங்க, சுயாதீன ஊழியம், சுயாதீன ஊழியம். கிறிஸ்தவர்களிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை நாம் அதிகமாக பார்க்க முடியும். என்ன, எங்க பார்த்தாலும் சுயாதீன ஊழியம் செய்யறவங்க அநேகம் பேர் இப்ப உருவாகி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கேஸ் இல்ல ஒருத்தருக்கு கொடுத்துட்டா அவர் அதை சர்ச்சா மாட்டுறார். ஏன்? சுயாதீன ஊழியம். இது தப்பு. நான் எத்தனையோ பாஸ்டர்ஸ்க்கு சொல்றேன், நீங்க சுயாதீன ஊழியம் பண்ணாம ஒரு ஸ்தாபனத்தோட சேர்ந்து ஊழியம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்தாபனத்துல சேர்ந்தா உங்களுக்கு ஒரு தலைவர், ஒரு ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள் உங்களை பாதுகாக்க அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, ஒரு சர்ச்சில் உடனே ஒரு சர்ச்ச ஸ்டார்ட் பண்ணி, ஒரு வீட்டில் ஒரு சர்ச்ச ஸ்டார்ட் பண்ணிரு. என்ன கேசல் பாருங்க, நம்ம கேசல் லீடர்ஸ்ல 2-3 பேர் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்திட்டு வந்தோம், கொஞ்சம் அங்கங்க கொண்டோம், ஸ்டேஜில் ஏத்தினோம். கோமாளிங்க மாதிரி இருந்தாங்க, இப்ப ஏமாளிங்களா மாறிட்டாங்க. எங்களையே ஏமாத்துறாங்க. ஏன்னா நாங்க கொடுத்த ஆட்களை அவங்களே கூட்டிட்டு போயிட்டு அவங்களே இப்ப சர்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. இது நல்லதா தப்பா? தப்பு. அவன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் மாறுப்பான். ஒரு நாளைக்கு நம்ம சர்ச்சில் முந்தி ஒருத்தர் இருந்தார், அவரை பிடித்தான், அவரை பிடிச்சி எல்லாம் போட்டு ஒன்றுமே தெரியாதவன், அவனை பிடிச்சி பாப்டிசம் கொடுத்து கற்று 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 கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்தா உடனே ஒரு 100 பேரோட சர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, பால்தங்கைய பாஸ்டருக்கு நீ இப்படி செய்யாத, அவர் உன்னை நம்பி உனக்கு இப்படி கொடுத்தாருன்னு. 4 வாரத்துக்கு முதல் கேள்விப்பட்டேன். அவன் சர்ச்சில் இருக்கிற இன்னொருத்தன் பாதியை கூட்டிட்டு போய் இன்னொரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டான். பார்த்தீங்களா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். அதனால கேஎஸ்எல் லீடர்ஸ் தலைவர்கள் உங்களுக்குள்ள இது அப்படியே பதிஞ்சிரணும். யாராவது இப்படி சுயாதீன ஊழியத்தை தொடங்கினா உடனே ஓடாதீங்க. நம்ம ஆண்டவருடைய ஆண்டவருடைய கரத்துக்கு கீழே நாங்க இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த யோக்கினியா என்று சொல்லப்பட்ட ராஜாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா சுயாதீன ஊழியம் என்பதாக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 5 பேரை சேர்த்து கொள்வாங்க, நீ வா நீ வா, அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு நாங்க ஜெபிக்க எவ்வளவு வல்லமை வருது. இப்படித்தான் விதைகளை போடுவாங்க. நாங்க 5 பேர் ஜெபிச்சா அப்படியே நம்ம இது வந்து யோக்கினியா ராஜா சுயாதீன ஊழியம், அவரா ஊழியம் செய்யணும். அதுதான் வாஞ்ச. ஒரு கூட்டத்தோட சேர்ந்து ஊழியம் செய்ய விருப்பமே கிடையாது. நான் கவனமா கேளுங்க, நான் சொல்றத சரியா பாருங்க. ஊழியம் செய்வார்கள், ஆனால் எந்த ஒரு அப்போஸ்தலனோடும் ஐக்கியம் கொள்ள மாட்டார்கள். இந்த சுயாதீன ஊழிய
வாஞ்சே நமக்குள்ள இருக்க கூடாது. எல்லா தலைவர்களுக்கும் சொல்றேன், நீங்க ஆண்டவர் உங்களை ஒரு கேச லீடரா போட்டிருந்தா அந்த கேசலுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அதை எடுத்துட்டு போய் ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ண கூடாது. அப்படி இந்த பசங்க பண்ணியும் நான் இன்னும் கேசல் வச்சு தலைவர்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா கேசல் மூலமா தான் சபையும் நல்லா வளரும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றது அப்படியே கேளுங்க எல்லாரும், சரியா? ஆனால் எந்த ஒரு அப்போஸ்தலனோடும் ஐக்கியம் கொள்ள மாட்டார்கள். தங்களை எவரும் கட்டுப்படுத்தவோ ஆலோசனை கொடுக்கவோ குறைகளை குற்றங்களை காட்டி காட்டி திருத்த விரும்ப மாட்டார்கள். சுயாதீன ஆவியுள்ளவர்கள் இவங்க, சுயாதீன ஊழியம். யாராவது அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா இப்படி நீங்க செய்யணும், இப்படி நீங்க செய்யணும், அது அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அவங்க நினைச்ச மாதிரி செய்யறதுதான் அவங்களுக்கு விருப்பம். பாத்தீங்களா, சுயாதீன ஊழியம். பாருங்க, வேதாகமம் சொல்லும் ஊழியம் கூட்டு ஊழியமாகும். வேதாகமத்துல பிடித்திருக்கிறது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்வதுதான். இயேசுவும் அவருடைய 12 அப்போஸ்தலர்களுமான கூட்டு ஊழியம், 12 சீஷர்களும் சேர்ந்து இயேசுவோடு ஒரு கூட்டு ஊழியம் பண்ணினார்கள். பாருங்க, அடுத்தது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என கூட்டு ஐக்கிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் இதான் எனக்கு பயங்கர கோபம் வரும். எது தீர்க்கதரிசிங்க வருவாங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்தா நீங்க ஃபர்ஸ்டா கேட்கணும் என்னன்னா, நீங்க எந்த சபையில மெம்பரா இருக்கிறீங்கன்னு. அதுதான் நீங்க ஃபர்ஸ்டா கேட்கணும். ஒரு தீர்க்கதரிசி வந்தா யாரு உங்க பாஸ்டர்னு கேட்கணும். எந்த தீர்க்கதரிசி சொல்றாரோ, எனக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது, நான் தான் எல்லாருக்கும் மேலன்னு, அந்த தீர்க்கதரிசியை நம்பாதீங்க. ஏன்னா முதல் ஸ்டெப்பே அவரு ராங்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே? பில்லி கிரஹாம், எல்லாருக்கும் தெரியும் பில்லி கிரஹாம் தானே, உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷ ஊழியர். அவரே ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்கிறாரு அமெரிக்கால. அவ்வளவு பெரியவர் ஒரு சின்ன சர்ச்சில் மெம்பரா இருக்கிறார். அவர் போய் அந்த சர்ச்சில் முன்னால ரோல உட்கார்ந்துருப்பாராம். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சொல்லுவாராம், நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு. அவர் சொல்லுவாராம், இல்ல நீங்க தான் எனக்கு பாஸ்டர், நான் நீங்க சொல்றத கேட்க வந்தேன். பாத்தீங்களா, நம்ம கொஞ்சம் ஆண்டவரங்களை பாவிச்சா அவ்வளவுதான், கண்ண மூணன்னா பேய் பிச்சுட்டு போகும். பாத்திரம் கவனம், நீ பிச்சுட்டு போயிடாத. கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை பாவிச்சா உடனே நம்மளை உயர்த்திடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, யாரா இருந்தாலும் ஒரு சபைதான் முக்கியம். ஆண்டவர் வந்தது சபையை கட்டி எழுப்புவதற்காக, சபைக்காக ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு. அப்ப நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு சபையோட சேர்ந்து, ஒரு ஒரு ஸ்தாபனத்துல சேர்ந்து, அதுக்கு கீழே நம்ம ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் பார்த்து நான் சொல்றேன், சில பேர் சுயாதீன வேலை பண்ணுவாங்க. யாராவது அவங்களுக்கு வேலையை பத்தி ஏதாவது சொன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை, என்ன உடனே கோபம் வந்துடும். நான் எத்தனை வருஷம் இந்த வேலை செய்யறேன், நீ யாரு சொல்றது, அவ்வளவுதான், உடனே பிச்சுட்டு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரங்களை உயர்த்துறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தாழ்மையா இருக்க கற்றுக்கொண்டோம்னா ஆண்டவர் எங்களுக்கு அபரீதமாய் எங்களை கட்டி எழுப்புவாரு. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. பாருங்க, நம்ம ஹீலிங் மீட்டிங்ல, நம்ம பிரேயர்ல எவ்வளவோ அற்புதங்கள் நடக்குது. ஆனா எனக்குள்ள அதை குறிச்சு ஒண்ணுமே இல்லை. நான் யோசிப்பேன், ஆண்டவரே நீர் தான் அதை செய்தி, உமக்கு ஸ்தோத்திரம். அதை குறிச்சு நான் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நானும் அவங்களுக்கு சொங்க கொடுத்தேன், இல்ல உனக்கு கட்டி இருக்குன்னா நானும் அதை கரைச்சி விடுறேன், இல்ல என்னால முடியாது. அதை செய்யறது ஆண்டவர். அவர் எங்களை போல கோமாளிங்களை எடுத்து அவர் பாவிக்கிறாருன்னா அவர் எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார், என்ன எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார்.
எங்கள போல ஆட்களை எடுத்து அவர் பாவிக்கிறார்னா அவருடைய கிரியை செய்யறதுக்கு அவர்கள இருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறது. என்ன நடந்தாலும் தம்பி, நீ இன்னைக்கு கீபோர்டு அடிச்சு பேய்கள் ஓடினாலும் நாளைக்கு நீ யோசிக்கணும், இந்த கீபோர்ட் நான் அடிச்சதுனால ஓடல, ஆண்டவர் என்னோட இருக்கிறதுனால அது ஓடுதல். புரியுதானே? நம்மளை உயர்த்தவே கூடாது. சுயாதீன வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நமக்கு தாழ்வு தான் ஏற்படும், நம்மளை ஆண்டவர் தள்ளி விட்டுருவாரு. அதான் பாருங்க, எனக்கு என்னோட சுத்தி ஒரு டீம் எப்பொழுதும் இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய தலைமைத்துவத்தில் நம்பி இருக்கிறது ஒரு டீம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, யுவர் டீம் வில் பிரிங் யுவர் ட்ரீம். டீமா நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களை கட்டி உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. சுயாதீன கொள்கையை நம்ம உடைக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நான் மற்றவர்கள் மேல் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னையும் அவர் மேல் சார கிருபை செய்து என்னை அவர் கட்டி எழுப்புவாரு. தம்பிமார், the biggest problem அநேக சபைகள்ல மியூசிஷியன். ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாரு, பாஸ்டர் எங்க மியூசிஷியன்ஸ் பாஸ்டர் டைமுக்கே வரமாட்டாங்க பாஸ்டர், அவங்களுக்காக நாங்க காத்திருக்கணும், அவங்க வந்தா பிறகுதான் நாங்க சர்வீஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்லுவேன், ஏன் சபையில வந்து பாருங்க, அவங்க வர்றாங்களோ இல்லையோ சர்வீஸ் நடந்துட்டே இருக்கும். இவ்வளவு பெரிய சபையை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடத்துறோம், பெங்களூர்ல 3000 சபைங்க இருக்கு, நீங்க ஓடலாம்ல? இவருக்கே நாம கேட்கணும், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, ஓடலாம்ல, ஏன் வர்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இப்படி நடத்தும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. ஹல்லேலூயா. சுயாதீன ஆவியை ஒழிக்க வேண்டும். இதுதான் என்ன, எந்த ராஜா இது? யொக்னியா ராஜா. அவன் பேரே ஒரு மாதிரியா தான் இருக்கு. வாசிங்க எல்லாரும் எபேசியர் 2:20-22 சத்தமாய் வாசிங்க. எபேசியர் 2:20-22 சத்தமாய் வாசிங்க. அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலைக்கல். வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அடுத்த வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாத்தீங்களா, இதுதான் பைபிள் சொல்லுது, நம்ம ஒரு மாளிகையாக கூட்டி கட்டப்படுகிறோம். நான் தனி ராஜா, தனி ராஜாவா வாழாதீங்க, தனி ராஜாத்தியா வாழாதீங்க. தனிமையா வாழ்றவன், ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பதம் இருக்கு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறி போறியோ உனக்கு பின்னால ஆட்களையும் சேர்த்துக்கோ. ஏன்னா நீ சேர்க்காம தனி ராஜாவை ஏறி போனியன்னா நீ கீழே விளைக்க யாருமே இருக்க மாட்டாங்க உன்னை பிடிக்கிறதுக்கு, நீ விழுந்து மண்டை உடைச்சி செத்துருவ. ஆனா நீ மேல ஏற ஏற ஒரு நல்ல கூட்டத்தையும் சேர்த்துக்கோனா நீ விளைக்க அவங்க பிடிச்சு கொள்ளுவாங்க உன்னை. புரியுதானே? இதுதான் சபை. சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க சபையில வர்ற அவரு பயங்கரமா இருக்கிறாரு, நான் கூப்பிடுவேன் அவரை கூப்பிடுவேன், கூப்பிட்டு சொல்லுவேன், தம்பி பரவாயில்லடா, நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, உனக்கு வாழ்க்கையில போராட்டமா இருக்கு, எல்லாரும் அப்படி சொல்றாங்கன்னு நீ சபைக்கு வராம இருக்கிறாத, பாஸ்டர் உன்னோட இருக்கிற, உனக்காக நான் ஜபிக்கிறேன். அவன் கலங்கிடுறான், நான் கூப்பிட்டு ஜபிப்பேன், கலங்கிடுவான், கலங்கி சொல்லுவான், பாஸ்டர் எல்லாரும் என்ன தள்ளி வச்சாங்க, எப்படி நீங்க என்ன கூப்பிட்டு இப்படி சொல்றீங்க, நானும் உன்னை தள்ளி வச்ச நீ எங்க போவ. இதுதான் நம்ம இணைக்கப்பட்டு கட்டப்படுகிற ஒரு மாளிகை. வாசிங்கம்மா, அந்தியோகிய சபையும் புறஜாதி சபைகளின் தலைமை ஸ்தாபனமும் ஒரு கூட்டு ஊழியம். அந்தியோகிய சபை ஒரு கூட்டு ஊழியம். அப்போஸ்தலர் 13:12 வாசிங்க சத்தமா.
சத்தியம் இப்படி இருக்க தனித்து சுயாதீனமான இயங்க தேவன் அனுமதிக்கவில்லை. எனவே பிறருடன் ஐக்கியம் கொள்ளாமல் தனித்து இயங்குவது சுயாதீன ஊழியமே. சாத்தான் என்பவன் பல சிப்பாய் பிசாசுகளின் கூட்டாகிய இராணுவமாக செயல்படுகிறான். பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய சண்டை வந்துச்சுன்னா நீங்க ஒருத்தர் போய் கண்ணை வச்சு அங்க நின்னீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் ஐயா? தம்பி நீ நான் தான் சுட தெரியும், பெரிய கண்ணை தூக்கிட்டு போயிட்டு தனியே நான் சுட போறேன் பாகிஸ்தான என்ன போய் நின்னா உனக்கு என்ன ஆகும் சொல்லு. ஒரே சூடுல நீ காலி. தனி இராணுவம் பண்ணாதீங்க. தனி இராணுவம் எப்பொழுதும் வாய்க்காது. கூட்ட இராணுவத்தை பண்ணலாம். நம்ம கூட்டம் கூட்டமா போக ஒண்ணு காலியா அடுத்தது போய் நிக்குது, அடுத்தது காலியா அடுத்தது நிக்குது. இப்படித்தான் ஆண்டவர் படைகளை அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அதனால கேளுங்க, இத நான் சொல்றது. எனவே நமக்குள் கிரியை செய்யும் யொக்னாவின் ராஜாவாகிய சுயாதீன ஊழியத்தை மற்ற ஐக்கியங்களுடன் இணைத்து கூட்டு ஊழியமாக்குவோம். சில பேர் ஜெபத்துக்கு வர்றதில்ல. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க தனியத்தான் ஜபிக்கணும், நாங்க தனியா ஜபிச்சாதான் பரிசுத்தாவியானவர் வர்றார். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜபித்தா பேய் தான் வருது. அப்படியா வருது? பேயாமா வருது? அவங்களே உயர்த்தி கொள்றது. நான் முழங்கால் போட்டேன்னா ஆண்டவர் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போயிருவார். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நம்மளை உயர்த்தக்கூடாது. சோ யோக்னியின் ராஜா போல வாழாமல் நம்ம அதை முறியடிச்சு கூட்டுறவாய் வாழ நம்ம கற்றுக்கொள்வோம். சுயாதீன ஊழியங்கள் வேண்டாம், ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவருக்கு நம்ம ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். If you are blessed by today's message or need prayer or want to support this ministry, please call the number on your screen right now or log on to www.fgag.tv.